நீ போனீங்களா அப்புறம் இங்க இருந்து குதிச்சு பம்பு இருக்கா 1 2 ஜம்பளி பானு பா பூஜை கமோடு பா வாராண்டி வாராண்டி தங்க கட்டு பம்புக்கு போராண்டி சிங்க குட்டு Hi friends, இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் ட்ரேடர்ஸ் கடையில தான் இருக்கோம். சாப்பாடு ஓனர் சார் இங்கே உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பிராங்க் வீடியோஸ் நம்ம வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஜிபி முத்து வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு சொன்னாப்புல, சரி இங்கே ஒரு ஃபன் வீடியோ பண்ணலான்னு சொன்னாப்புல ஃபன் வீடியோ பண்ண வந்திருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சிலை ராமாபுரத்தில் இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸு, ரொம்ப டிசைன்ஸ் அழகாக இருக்குது, மிரட்டுறாங்க. நீங்களே வந்து செக் பண்ணி தரமான பொருட்களாக இருந்தால் தைரியமாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டி இங்கே இருக்குது. 10-15% கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்களே பார்த்துட்டு பொருட்களை வாங்கிக்கிங்க. வாங்க வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சொல்லுங்கள் என்ன என்ன கட்டில் பார்க்கலாம் வந்து கட்டில் பார்க்கணும்ண்ணா கட்டில் மெத்த கட்டிலாம் மெத்தையா சார் போலிங்கா ஃபீல்டிங்கா இல்லை சார், கட்டில் மெத்தன் தனித்தனியாக கொடுக்குறோம். கட்டில் மட்டும் வேணுமா மெத்த மட்டும் வேணுமான்னு கேட்குறேன். ரெண்டுமே சேர்த்து வேணுமா? இது பாருங்கள், இது இருக்குல்ல, இது இது வந்து சார் இது வந்து உட்டு மாதிரி இங்கே வாங்க சார். இது வந்து மெட்ரோ உட்டுன்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இது இது ஒரு உட்காரம் தம்பி உட்காராத வேலையை பாரு, ஓனர் வர நேரம் வேலையை பாரு. இது சார் இது மெட்ரோ உட்டுன்னு சொல்லுவாங்க சார். இது ஸ்டைலிஷாக இருக்கும். நீங்கள் ஸ்டைலாக இருக்கிற ஆளுக்கு தான் செட் ஆகும். உங்களுக்கு செட் ஆகிட்டு வாங்க. உங்கள் ஸ்மைல் கியூட்டாக இருக்குது. இருவாங்க சார் இருவா. அது ஸ்டைலாக ஒரு மாதிரி கொஞ்சம் பெரிய வீடாக வச்சுருப்பவங்களுக்கு செட் ஆகும். அது செட் ஆகும். இது வந்து ராஜ தேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி இப்போ ட்ரெண்டிங்கை போயிட்டுருக்கு. உட்காராம பாருங்கள், ரைட் உட்காராம பாருங்கள். நான் உங்களுக்கு இல்லை சார் உட்காந்து போனேன் தொட்டு என்ன பாருங்கள் எந்திரிங்க சார். எதுக்கு தெரியுதா சார்? இல்லை சார் உட்காந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா ஓனர், அதுக்காண்டி தான். இப்போ நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்க, அப்புறம் வந்து இன்னொருத்த வந்து படுத்து பார்ப்பாங்க. இப்படியே இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு நான் உட்காரலாம், நாங்கள் உட்காரலாம். அலுங்குறேன் குலுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில அதுங்குறேன் இதுங்குறேன் தப்பு அப்படியே என்ன சிரிக்கிறேன் இல்லைண்ணே. நாங்கள் படுத்து பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இப்போ உங்களுடைய வசதியை நாங்களே செஞ்சு காட்டிடுறேன். இப்படி உட்காந்தா இப்படி இருக்கும், படுத்தா இப்படி இருக்கும், எல்லாமே நாங்களே செஞ்சு காட்டிடுவோம். புது பொண்ணு வைக்க இங்கே பாருங்க, இங்கே பாருங்க வரும்சா வைக்க பொண்ணு சின்ன பொண்ணு தான் அங்கே தண்ணியே வரல. ஐயோ ஈஸ்வரா, சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது எம்மா எம்மாடி. அந்த பாட்டு இதில் தான் பண்ணுறது. கெடுத பிடிச்சி முழுக்கிற மாதிரி இல்லைனா சிக்கிட்டு இவன்ட்டு நான் எப்படி தப்பிக்க போகிறோம் சார்? ஏன் சார் பெட்டு வாங்க வந்துருக்கோம் சார்? ஆமாம் சார், பெட்டு இப்படி தான் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த வசதிகள் அவர் பிரெட்டு வாங்க வந்துருக்கு. பிரெட்டு வாங்க வந்தீங்கன்னா ஏத்தாப்புல இருக்குது சார் பேக்கரி. சார் இது வந்து ராஜ தேக்குன்னு சொல்லுவாங்க சார். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக புஷ்பான்னு ஒரு படம் வந்து பார்த்துருக்கீங்களா? தெரியல. புஷ்பா படத்தில் அவர் கூட அவர் தான் செஞ்சுக்கணும் புரியாது. அதெல்லாம் ஒரு புரியாது இருக்குது. நான் சொல்கிற கேளுங்க. புஷ்பா படத்தில் இந்த கட்டையப்பெல்லாம் தூக்கி தூக்கி அருவிக்குள்ளே போட்டுருவாங்க. அந்த கட்டைப்பெல்லாம் மிதந்து வரும். பார்த்துருக்கீங்களா படம்? படம் பார்த்துருக்கீங்களா? எல்லா படம் பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை சார் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கட்டையாக மிதந்து போகும்ல, அதான் செம்மர தேக்குன்னு சொல்லுவாங்க. புஷ்பா கட்டை வாங்குறேன்னா வாங்க, இல்ல சும்மா தொட்டு பார்த்துட்டு போறதுன்னா தொட்டு பார்த்துட்டு போங்க. இந்த புஷ்பாவுக்கு நேரம் டான்ஸ் ஆனா தான் வரும். வேற எந்த இந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா டான்ஸ் வராது. இங்க இருந்து அணிஞ்சிக்கலாம். இப்படிதான் எல்லா கட்டிலும் இருக்குண்ணே. எல்லா கட்டிலும் நல்லா தரமான கட்டில் தான் இதெல்லாம். வந்து இதெல்லாம் சந்திரமுகி படத்துல ஜோதிகா தூக்குன கட்டல் அப்படின்னு தூக்குன கட்டல். இது வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பெட்டு இலவசம். பெட்டு என்ன கம்பெனி? இது என்ன பெட்டு? என்ன கம்பெனி? நெட்ஃபிளிக்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்னா ஓடிடி. இது நெட்ஃபிளிக்ஸ் கிடையாது. என்னது நெட்ஃபிளிக்ஸா? நெட்ஃபிளிக்ஸ்னா ஓடிடி. இது நெட்ஃபிளிக்ஸ். இங்க பாருங்க ஸ்ப்ரிங் அடிச்சு குத்து. இப்படிலாம் சொன்னா அவளுக்கு விக்கிமாக்கா. தரத்தை பத்தி சொல்லுங்கக்கா. இது எப்படி தரம், எப்படி குதிச்சா அப்படி குளிக்கலாம் அப்படி சொல்லுங்க. எவ்வளே குதிச்சாலும் உடையாது கட்டுலு உடையாது குதிச்சு கட்டணுமா இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் ஸ்ட்ராங் வாங்குறீங்களா அப்ப வாங்குறீங்களா இல்ல ஸ்ட்ராங் காட்டும் நம்ம ஸ்ட்ராங் காட்டும் இல்ல நான் காட்டுறேன் குதிச்சு காட்டுறேன் யாரு யாரு குதிச்சு காட்ட முடியாது வாங்க மாட்டேன்னு சொல்லி போனீங்கன்னா அப்புறம் இங்க இருந்து குதி நான் 1 2 3 ஜம்ப்னு சொல்வேன் குதிச்சிடலாம் 1 2 3 வாங்க நீ முதல்ல குதிச்சு சாவயா அது மாதிரி நானும் குதிச்சு சாவனா ஐஸ் ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் பாலைஸ் கப்பைஸ் ஐஸ் 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 பாலைஸ் இப்படிதான் விற்கான் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு விற்கிறாங்க ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் பாலைஸ் கப்பைஸ் அக்கா தள்ளிங்க அக்கா வண்டி வந்துட்டு இருக்கா அக்கா 10 ரூபா தாங்க ஐஸு 10 ரூபா தாங்க ஐஸு 10 ரூபா ஐஸு போங்க தள்ளி நீ போங்க நீ போங்க 10 ரூபா ஐஸு சார் உட்காராதீங்க சார் உட்காந்து கஸ்டமர் அடிக்கடி உட்காந்து பக்கத்தில் தொட்டு தான் பார்க்க சொல்லியிருக்காங்க சார் இவர் இவர் கரெக்டாக இருக்குமா என்ன சார் 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 உங்களுக்கு கரெக்டான அளந்துக்கு ஒரு கரெக்டாக அளந்துக்கு ஒரு பெட்டெக்ஸ் கரெக்டாக இருக்குமா அதுவா அந்த சோஃபா அளந்து பாருங்க சோஃபா இல்லை சார் உங்கள் பெட்டெக்ஸ் அளந்து பார்ப்போம் முதல்ல பெட்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சோஃபா சரி பண்ணிக்கிறோம் அப்படி உட்காந்துருக்கணும் கண்ட இடத்துல அளந்துக்கிட்டு எதுக்குங்க தள்ளி வர்றீங்க அவரை அவர் என்ன செஞ்சாரு பெட்டெக்ஸ் அளந்து தான் சார் செய்ய முடியும் இங்க ஆர்டரின் பேர்ல தான் செஞ்சிருக்காங்க வேளை வெளி ஊர்ல செஞ்சா என்ன ஆகும் இன்னடல பல்கா வச்சிருக்காது அதான் அதான் அடிக்குது வேணாமா நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி பேசனா தம்பி அப்படி பேசாத சரி அப்படி பேசாத பின்னாடினா இருக்குனா நான் இது உங்களுக்கு சொல்லிறேன் இது பத்தாது இது உங்களுக்கு இது பத்தாது நல்லா இருக்கு தம்பி 70 அடி இருக்கு இவ்வளவு பிரஷா இருக்கு 70 அடி கோமாளி போல இருக்கு அவங்க ரோஸ் அம்மா அம்மா அவவா 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 பஞ்சு முட்டை சீல கட்டி தானே டான்ஸ் ஆடிட்டு விற்கணும்னு சொல்லியிருக்காங்கண்ணே வாங்க வாங்க நல்லா சோஃபா அந்த சோஃபா பாருங்க உங்கள் பெட்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சோஃபா செஞ்சுறேன் ஐடியா கிடையாதா ஐடியா இல்லைன்னா ஓடாஃபோன் இருக்கு வேங்கிறதுக்கு வேங்கிறதுன்னு வந்து உள்ள பாருங்க சார் சார் வாங்க சார் தப்பா எடுத்துக்கிறேன் சார் விளையாட்டு வேங்கிறதுக்கு தான் வந்து வேங்கிறதுக்கு தான் வந்து வேங்கிறதுக்கு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டது இல்லையா அதற்கு பொருள் என்ன அண்ணா இங்க வாங்களே அண்ணா அவர் பயந்துட்டாரு பயந்துட்டாரு உள்ள போங்க உள்ள கட்சிப்பு இருக்கு துணி இந்த தொடச்சுங்க மூஞ்சி பயந்துட்டாரு அழுதுட்டாரு இல்ல கட்ட கீழே இருக்கு மரக்கட்டை இருக்கு நான் போய் தொடச்சு இது பண்ணி என்ன வேணுமா உங்களுக்கு அவளுக்கு என்ன வேணுமா ஓஜா ஓஜான்னு சொல்லாம கொஞ்சம் மொழி சேஞ்ச் சார் சார் வடநாட்டு பையன் மொழி சேஞ்சஸ் தான் நீங்கள் என்ன என்ன எந்த எந்த சாமி சார் என்ன சாமி சார் முருகர் வச்சது இருக்கா இது இருக்குது சார் எல்லா சாமியும் வச்சது இருக்குது நீங்கள் வந்து இல்லை சார் இது வந்து சாமி கோயில் மாதிரி இருக்குது சார் அந்த மெத்தட் சார் இது உங்கள் செட் ஆகும் சார் இது ராஜகோரம் தான் இல்லைப்பா வேறு மாதிரி மாடல் வேணும் வேறு மாதிரி மாடல்னா இது ஓகே வரும் பாருங்கள் சார் அது ட்ரெஸ்ஸிங் டேபிள்ப்பா பூஜை கப்படுப்பா இல்லை சார் நீங்கள் மாடல் வேறு மாடல் இல்லை இருக்கிற மாடல் இந்த 4 மாடல் தான் திருப்பி வேறு மாடல்னு சொல்லிட்டு இருந்தா ஏண்டா ஏண்டா என்ன தந்துறோம் ஏன்பா ஏன் மாச்சாலுப்பா இதோ கவு அம்சா அப்பா தெரியுமா பண்ணிடா ஜும்மா சானாப்பா யானு சாப்பா சரி பாணிப்பா 5 மோல்பா ஒரு சோலுப்பா அவனுக்கு வடநாட்டு பையன் மூச்சுக்கு பிடிச்சான். வடநாட்டு பையன் அவனுக்கு அப்படி பேசினதான் அவனுக்கு இல்லைன்னா தப்பா போயிடும். லூஸ் மாதிரி பேசுவான். பூஜை கபோடுப்பா உங்களுக்கு இல்லண்ணே, இல்ல சும்மா இல்ல ஜாலியா செஞ்சு காட்டுவோம். உங்களுக்கு எந்த கபோர்டு ஓகே தானே? இல்லப்பா ராஜகபூர். ராஜ் கபூர் ஹிந்தி நடிகர். ராஜகபூரம் வச்சதுப்பா. ராஜகபூர் இல்லப்பா. மணிப்பா கிளிங் 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 மணிப்பா மணி அடிச்சு விடுங்கப்பா. மணி 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 இல்ல மணி இல்லப்பா. உங்களுக்கு மணி இருக்குன்னா இப்படி மணி அடிச்சு காட்டுவோம். மணி இருக்கப்பா. வாஞ்சுப்பா வாஞ்சானிப்பா. சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாங்கள் பேசுறது? இப்படிதான் பேசி ஜாலியாக வைப்போம், அதான் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. பிடிச்சிருக்கா? எது எது எடுத்து வைக்க? எது இறக்க? இது இறக்கவா? இது இறக்கிங்க சின்னது. கொட்டி கவுருடா என்னடா இது? அதுல ஒரு மாடல் தான் கேட்கிறாரு. அங்கிட்டு இருக்கு லாஸ்ட் எண்டில் ஒரு மாடல் இருக்கு. அந்த மாதிரி எடுத்து கொடுக்கலாமா? இவன் வடநாட்டு பேண்டை சிக்கிட்டாரு, அவன் போட்டு கொண்டு எடுத்துட்டு இருக்கான். வித்தியாசமா தானே இருப்போம் கடையில. வித்தியாசமா நான் டைட்டானிக் டைட்டானிக் நல்லாலே. நீ போய் கெட்டப் மாத்திட்டா, போய் வேற கெட்டப் மாத்திட்டா. அப்ப வேணுமாப்பா? ஆமாப்பா. ஆமா பூஜைப்பா. சும்மா தானே சும்மா தானே. எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு. மதுரை உங்களுக்கு நான் சேனல் பார்த்துட்டேன். எனக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். கட்டரும்பு உங்களுக்கு என்ன என்ன 15% ஆஃபர் சேனல் பேர் தான். உண்மைதான், உண்மையிலே தரேன், பொய்யெல்லாம் கிடையாது. நானும் வாங்கி தரேன் உங்களுக்கு 15% ஆஃபர். கட்டரும்பு சேனலை பார்க்குறேன் 15% ஆஃபர் தாங்கன்னு சொல்லுவேன். உண்மைதான் உண்மைதான். ஓகே, எவ்வளோ பொய் சொல்லியாச்சு முடிஞ்ச அளவுக்கு.